ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புவனாஸ் சேனல் 27. இன்னைக்கு செட்டி நாடு எறால் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் அரை கிலோ க்ளீன் பண்ண ப்ரான் எடுத்திருக்கேன். அது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சோம்பு பொடி, 1 டீஸ்பூன் மிளகு பொடி, 1 டீஸ்பூன் சீரக பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். ப்ரான் ஃப்ரை நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக தான் நம்ம இதை ஆட் பண்ணுறோம். ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஃபியூ ட்ராப்ஸ் ஆயில் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணானா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த மசாலா பொடியெல்லாம் நல்லா ஊற அளவுக்கு ஒரு அரை மணி நேரம் இதை ஊற வச்சிடலாம். இப்போது அரை மணி நேரம் ஆயிடுச்சு, நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் நம்ம மசாலா சேர்த்து ஊற வச்சுருக்கிற ப்ரானை சேர்த்துடலாம். தள்ளி தள்ளி வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி. ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி போடுங்க. வேகிறதுக்கு முன்னாடியே நம்ம திருப்பி போட்டோம்னா மசாலா தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஃப்ரை பண்ணும்போது ஃப்ளேமை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நம்ம மசாலா பொடி அரிசி மாவெல்லாம் சேர்த்துக்கனால சீக்கிரமாக இதை அடிபிடிக்கும். நம்ம கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துருக்கிறதால ஃப்ரை பண்ணும்போதே ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும். இப்போ ப்ரான் நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெள்ளை எடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்டியான செட்டி நாடு ப்ரான் 65 ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.